வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் நாங்கள் இருக்கிற இடத்துல குளிர்லாம் முடிஞ்சு நல்லா வெயில் ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால நாங்களும் பழைய சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சரி செய்கிறோமே உங்களுக்கெல்லாங்கமும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க நான் பழைய சாதம் இது பண்ணுறேன் பழைய சாதம் பெனிஃபிட்லாம் கவர் பேஜ்லேயும் இங்கேயும் ஒரு கிளிப்லையும் கொடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அப்படி காமிக்கிறதுனா சாதம் வெடிச்சு காமின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கிட்ட வெடிக்கிற அளவுக்கு அந்த கொவலை மாதிரியோ இதுவோ எந்த செட்டப்பும் இல்லை அதனால் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சு காமிக்கிறேன் தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு அரிசியை போட்டு நான் காமிக்கிற மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து திறந்து கிளறி கிளறி விட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு இது ஒரு காப்படி சாதம் வச்சேங்க இது ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷத்தில் முக்கால்வாசி வெந்துருச்சு அப்புறம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும் தோணுச்சு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா வடிக்கணும் இங்கே வடிக்கிறதும் காமிப்போம் பாருங்கள் இது அப்படியே நான் இது டக்குன் கிளிப்பு அந்த மாதிரி வசதி எதுவும் இல்லாததால் அப்படியே ஒரு துணியை பிடிச்சி வடித்து காமிச்சிருக்கேன் இது கொஞ்சமாக இருக்கிறதால இது ஒன்றும் இதுவாக இல்லை ஆனால் ஒரு பாத்திரம் கூட இப்போ பார்த்து வச்சுருக்கேன் எக்ஸிஸ்டிங் குக்கருக்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குக்கர் அந்த பாத்திரம் வந்துருச்சுன்னா இன்னொரு தடவை அதை வச்சு காமிக்கிறேன் இதுமாரி த நல்லா வடிச்சிட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுங்க இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இனிமேல் ரெகுலராகவே நான் வடித்த சாதமே சாப்பிட்லாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ரெண்டு மூணு நாளாக சாதம் தான் வடிச்சிட்ருக்கேன் இந்த வடித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதி இருக்க சாதத்தில் நைட்டு வந்து தூங்க போகிறப்ப தண்ணியை ஊற்றி இது பண்ணிக்கோங்க மூடி வச்சுருங்கங்க அவ்வளோதான் அந்த தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கோம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோன்னா காலையில் ஏஞ்ச உடனே அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க இது கடலில் ஏஞ்சோடனே கொஞ்சமாக இந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதை தண்ணியை வடித்து வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றிடாதீங்க சும்மா த பிசையணும் இதை பிசையும் போது தண்ணி நிறையா இருந்தால் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் தண்ணியை வடிக்கிறேன் இந்த சாதத்தை போட்டு நல்லா நொறுக்கி பிசைவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கையால் இது மாதிரி நொறுக்கி பிசைஞ்சு கொடுத்தா சூடு சாதத்தை கூட ரொம்ப நல்லது மிக்சியிலலாம் அரைக்கிறது அவாய்ட் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது ரொம்ப பேஸ்ட் ஆகிடும் இது கையால் நொறுக்கி பிசைஞ்சா ஓரளவுக்கு இதுவாக இருக்கும் அதை நொறுக்கி பிசைஞ்சு திருப்பி அந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு இது சர்விங்கும் நான் இப்போ அப்படியே காமிக்கிறேன் ஒரு சின்ன தட்டு பவுலில் வச்சுக்கிட்டு அதில் சாதத்தெல்லாம் பழைய சாதத்தை எடுத்து போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு சின்ன வெங்காயம் தாங்க போட்டால் அவ்வளோ உடம்புக்குள்ள மோர் கொஞ்சமாக தேவைக்கேற்ப ஊற்றிக்கிட்டு அந்த கொஞ்சோண்டு அந்த மோர்லேயே உப்பு கலந்து வச்சுருக்காங்க அதனால உப்பு தனியாக காமிக்கல சின்ன வெங்காயம் போட்டு இந்த வத்தலுங்க இந்த வத்தலெல்லாம் நான் காதியில் தான் சென்னையில் வாங்கினேன் மோர் மிளகா டைம் இருந்து மொட்டை மாடி இருக்கோங்க போட்டுக்கலாம் மோ அவ்வளோவும் நேச்சுரல் சால்ட்டில் ப்ரிசர்வேட்டிவ் இதுலேயும் உப்பு இருக்கும் அதனால் பழைய சாதத்துக்கு உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க சுண்டா வத்தல் மோர் மிளகா தக்காளி உத்தல் மூணும் என்கிட்ட இருந்தால் மூணையும் பொறிச்சு ஒரு குட்டி டப்பாவில் வச்சுருக்கேன் அதை போட்டு காமிச்சேன் அப்படியே கருவேப்பிலையும் தூணிங்கன்னா பழைய சாதம் ரெடிங்க டெய்லி காலையில் இதை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு வெயில் சம்மந்தப்பட்ட நிறையா பிரச்சனை வரவே வராது தான் நல்லாவே சாப்பிடுவோம் நல்லாவே இருப்போம் இதை மாதிரி நிறைய நல்ல வீடியோ ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அத்தனை பேருக்கும் நன்றி தொடர்ந்து நிறையா சப்ஸ்கிரைப் இது மாதிரி நல்ல நல்ல புது வீடியோலாம் போடுவேன் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்